முக ஸ்டாலின் தலைமையிலான புதிய அரசு அமைந்து 30 நாட்கள் ஆகின்றன. 30 நாட்கள்ல இந்த திமுக அரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? மே 7ஆம் தேதி கணக்குல இருந்து வர்றீங்க. இன்னும் சொல்ல போனா மே 2ஆம் தேதி அந்த வெற்றிக்கான அறிவிப்பு வந்த பின்னரே சில அதிகாரிகள் போய் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்த தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அப்பொழுது இருந்தே இந்த கோவிட் குறித்து அவர் ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் அவருடைய இல்லத்துல நடந்தது அப்படிங்கிற பார்ப்போம். நீங்க பதவி ஏற்றுக்கொண்டது 7ஆம் தேதினாலும் கூட அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரெம்டிசிவர் குறித்து சில விஷயங்கள் கேட்டிருந்தார். ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பல விஷயங்கள் கேட்டறிந்தாரு. ஆக்சிஜனுக்கான தேவைகள் என்ன, பெட்டுக்கான தேவைகள் என்ன போன்ற விஷயங்களை அவர் கவனிக்க துவங்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நமக்கு இருந்ததுங்கிற பாக்குறேன். ரொம்ப குறிப்பா சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். 30 நாட்கள்ல வந்து உண்மையிலேயே 30 நாட்கள் தான் ஆயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அணுதிரும அதுக்கு தேவையும் இருந்தது. மிக குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் மிகப்பெரிய தேவை இருந்தது. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒன்று நான் முதல்ல சொல்லுவது, அவர் கையெழுத்து போட்டதுல இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நான் பார்ப்பேன். சமூக நீதி நீங்க சொல்லலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம், அது எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா ஏன்னா நிறைய பேரை பார்த்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா குறிப்பா கிராமங்கள்ல நாங்களும் வேலை செய்யும் பொழுது அவருடைய இன்றைய தினக்கூலியாகவும் 100 ரூபா 110 ரூபா இருக்கிற கிராமங்கள் இருக்கதான் செய்யுது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு 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 ஒன்வே வந்து ஒரு 10 ரூபா டிக்கெட், டூவே வந்து ஒரு 20-25 ரூபா டிக்கெட் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர் பார்க்கிறார்கள். நிறைய பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் பார்க்கிறது ஒன்று. அதே நேரத்துல மறுபடியும் பெண்கள் இல்ல குடும்பம்னு பார்த்தா நீங்க ஆவின் பிழை, ஆவின் பால் விலை குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நடவடிக்கையா பார்க்கணும். பல நேரங்கள்ல இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் கொடுக்கப்படும் பொழுது தேர்தல் அறிக்கையில சொல்றது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும், அது குறித்து மறந்து போயிடுவாங்க. ஆனா முதல் நாளே வந்து இதெல்லாம் செய்ய துணிந்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறேன். அவர் இந்த கொரோனா காலத்தில் இந்த முதல் அளிக்கும் போது தொடர்ச்சியாக சொல்லி வந்தது, அட்லீஸ்ட் ஒரு 5000 கொடுங்க அப்படிங்கறத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்துட்டே இருந்தார். அவங்க வந்து 1000 தான் நம்ம தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அதை ஈடுகட்டுற மாதிரி நான் வந்த உடனே அந்த 4000 கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த 2000 கொடுத்தாரு அப்படிங்கறத பார்க்கிறேன். அதை ஏன் குறிப்பிட சொல்லணும்னா, நம்ம இப்ப தெரியும் பொருளாதார ரீதியாக தமிழகம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது, நம்முடைய கடன்ங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். இந்த நேரத்துல இந்த 4000 கொடுப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. நம்ம எப்படிங்க கொடுப்பாங்க, ஒரு பக்கம் கடன் சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படி கூட சொல்லிருக்கலாம். தமிழக அரசு நினைச்சிருந்தாங்கன்னா இல்ல கடன் சுமை ரொம்ப இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா கொடுப்போம்னு சொல்லி ஏமாத்திட்டு கூட போயிருக்கலாம். அப்படி இல்லாம இப்ப 2000 கொடுக்குறோம், அடுத்த மாசம் இந்த மாசம் 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற ரொம்ப செயல்பட்டது மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கிறேன். இதெல்லாம் இந்த கோவிட் தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது. இந்த கோவிட்ல வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தமிழகத்தை காப்பாற்றியுள்ளார்கள். எப்படி வட மாநிலங்கள்ல எல்லாரும் ஆக்சிஜனுக்கு அலைந்தார்களோ, கையில ஆக்சிஜன் பிடிச்சு அலைஞ்சாங்களோ, எப்படி பிணக்குவியல்கள் நடந்ததோ, அதிலிருந்து தமிழகத்தை நிச்சயமாக இந்த திமுக அரசு காப்பாற்றியுள்ளது என்பதை நான் திடமாக சொல்ல முடியும். ஒரு 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சப்ளை இருந்ததுல இருந்து இன்னைக்கு 500 மெட்ரிக் டன் அளவுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் கொண்டு வர முடியும், ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா இருக்கலாம், இல்ல வந்து உற்பத்தி செஞ்சதா இருக்கலாம், பல இடங்களை உற்பத்தி செஞ்சதா இருக்கலாம் போன்ற பல விஷயங்களை உண்மையிலே பெரிய கிரைசிஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல, தொடர்ச்சியாக இந்த கேஸ் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேரிடர்ல இருந்தோம், அதுல இருந்து குறைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆக்சிஜன் கிரைசிஸ் இல்லாம பாத்துட்டு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி பெட்டுக்கும் ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்தது. நான் ரொம்ப குறிப்பா சொல்லணும், April 20ஆம் தேதியில இருந்து நான் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா அரசு மருத்துவமனைகள் வாசல்லையும் அவ்வளவு பேர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இல்லாம செஞ்சுட்டாங்க. இந்த கோவிட்லயும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க உறுதியாக சொல்ல முடியும். ஸ்டாலின் தலைமையிலான புதிய அரசு அமைந்து 30 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 30 நாட்கள்ல அரசு எந்தெந்த இடத்தையெல்லாம் சறுக்கி இருக்கதா நீங்க பாக்குறீங்க? நான் வந்து இந்த கோவிட் குறித்த ரெண்டு விஷயங்கள் சொல்லுவேன். ஒன்னு, போன ஆட்சி மேல இருந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விமர்சனம், நீங்க மாவட்டம் தோறும் எவ்வளவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற டேட்டா கொடுங்க. ஏன்னா சென்னையில வந்து நம்ம பாக்குறோம் டிபிஆர் வந்து டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் அப்படிங்கிறது ஒரு நேரத்துல ஒரு கிட்டத்தட்ட 20 நோக்கி போயிட்டு இருந்தது, குறைஞ்சு இன்னைக்கு வந்து 4.5% வந்திருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அது ஏன் அப்படி தெரியுதுன்னா, 30,000 டெஸ்ட் தொடர்ச்சியா பண்றாங்க. அந்த 30,000 வந்து நோய் தொற்று அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 1500 வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்ப கன்சிஸ்டன்டா ஒரு பக்கம் டெஸ்டிங் பண்றோம், அதுல இருந்து நோய் தொற்று குறையுது அப்படிங்கிறது நமக்கு சில டேட்டா. ஆனா மாவட்டம் தோறும் எவ்வளவு டெஸ்டிங், கோயம்புத்தூர் டெஸ்டிங் நடக்குது, ஈரோடு எவ்வளவு நடக்குது, திருப்பூர்ல எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது போனாட்சியிலும் நம்ம கேட்டுட்டே இருந்தோம், இந்தாட்சியிலும் கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு, அது கொடுக்க மாட்டேறாங்க. ஒண்ணு, இன்னொன்னு, தனியார் மருத்துவமனைகளில் கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய குளறுபடி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் நீங்க அதாவது மொத்தமா எனக்கு 10 லட்சம் செலவாகுது அப்படின்னு அரசு அதை ஏத்துக்க போதா? கிடையாது. அரசோட காப்பீட்டுல இருந்து என்ன தொகையை சொல்லிருக்காங்களோ, இன்னைக்கு வந்து ஒரு தொகை நிர்ணயிச்சிருக்காங்க, 7000 ரூபா ஐசியூ பெட்டா ஒரு 20000 ரூபா, அது வென்டிலேட்டர் தேவைப்படுதா 30000 ரூபா, ஆக்சிஜன் பெட்டா 20000 ரூபா, ஐசியூ பெட்டா ஒரு 30000 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா? இந்த கட்டணத்தை பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் பெறுவதில்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம சொல்றோம், நம்ம ஒரு சொந்தக்காரங்க போய் ஒரு சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் ஆகிறாங்களா, எவ்வளவு பில் வந்துச்சு, 7 லட்சம் வந்துச்சுங்க, 6 லட்சம் வந்துச்சுங்கிறோம். அப்ப ஆனா அந்த காப்பீடு வழியா நீங்க போனீங்கன்னா, நீங்க வந்து இந்த டெய்லி லிமிட்டுங்கிறது ஒரு 20,000 30,000 நீங்க பாத்தீங்கன்னா, 20,000 என்று 10 நாள் ஸ்டே பண்ணிருந்தா கூட 2 லட்சம் வரைக்கும் தான். அப்ப காப்பீட்டுக்கான வரம்பு ஒரு 5 லட்சம் இருந்தா கூட 2 லட்சம் மட்டும் தான் மக்களால் செலவழிக்கக்கூடிய சூழல இருக்கு.
அப்ப ஒண்ணு இந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை போட வேண்டும் இல்ல இப்ப கோயம்புத்தூர்ல கூட பார்த்தோம் ஒரு மருத்துவமனையோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறாங்க அப்படிங்கறத பாத்திரம் அதே மாதிரி எல்லா மருத்துவமனைகள் மேலும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் தனியாருக்கு எதிரானவன் கிடையாது, ஆனா இந்த நேரத்துல தனியார் மருத்துவமனைகள் மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள் பாக்குறோம். கேசஸ் ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பி விடுறது, அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் பிடுங்க முடியுமோ பிடுங்குறதுங்கிற பாத்துட்டே இருக்காங்க. நீங்க வேற நேரத்துல அவங்க இன்னொரு வாதம் சொல்லலாம், இல்லங்க அந்த 30,000 to 20,000 கட்டுப்படி ஆகாது அப்படின்னா நீங்க வந்து அரசாங்கத்தோட உட்கார்ந்து பேசி இல்லங்க 20,000 to 30,000 கட்டுப்படி ஆகாது, உங்களுடைய காப்பீடு லிமிட் 5 லட்சம் இருக்கு, அப்ப அதற்கு ஏற்றார் போல் நாங்க பில்லு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காப்பீடு விஷயமும் அந்த தனியார் கட்டணத்திலும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக பார்க்கிறேன். மூன்றாவதாக இன்னைக்கு வந்து நம்ம இந்த டெண்டர் விட்டாங்க, இந்த ஜூன் 15 பிறகு கொடுக்க போகின்ற பொருட்களுக்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர்ல வந்து முன்னாடி பார்த்தோம் கிறிஸ்டின் நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஊழல் நிறுவனம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே பல இடங்கள்ல சொல்லியிருந்தாரு, அவங்களை வந்து ரத்து பண்ணணும் சொல்லி நடந்து பேசியிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த முறையும் அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதை அவர் தவிர்த்தார்கள், அந்த டெண்டர் கேன்சல் பண்ணாங்க. அதற்கு பிறகு பல நிறுவனங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் மீண்டும் கிறிஸ்டே சார்ந்த 4 நிறுவனங்கள் மறுபடியும் அதில் கலந்து கொண்டு அவர்களும் அதில் பங்கெடுத்துறாங்க. பார்க்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டும் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஊழல் எதிர்ப்பு ஒரு முக்கியமான பார்வையாக உங்களிடம் இருக்கிறது, அதற்கேற்ற மாதிரி புதிய புதிய அதிகாரிகள் நியமிச்சிருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தை குறிப்பிட்ட அந்த கிறிஸ்டின் நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அவர்கள் செய்யாமல் விட்டு விட்டார்களோ, இதை உடனடியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அது வந்து உணவுத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்ல ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், இதை உடனடியாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து அந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் பண்றதோடு சேர்த்து அதற்கு காரணமான சுதா ஐஎஸ் அந்த அதிகாரி அவர்களையும் வந்து பதவி நீக்கம் செய்வதோ இல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோ செய்ய வேண்டும். காமராஜ் அமைச்சர் வந்து எவ்வளவு கொள்ளடிச்சார் அப்படிங்கிறது இவரே பட்டியல் போட்டு கொடுத்திருக்காங்க, அவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை பாய வேண்டும். இந்த கொரோனானால எல்லாத்தையும் பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இது நான் பேசாம இருக்கேன், பட் ஆனா ஒரு கிறிஸ்டின் நிறுவனம் மறுபடியும் அந்த டெண்டர்ல பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நான் சொல்றேன், ஒரு அரசியல் விமர்சகராக அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அரசுக்கு வந்து ஒரு பெரிய சவால் ஒண்ணு இருக்குங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்க, அந்த நீட் வந்து இப்போ பிளஸ் டூ தேர்வுகள் கிடையாது அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அந்த மனமாற வரவேற்கிறேன். பல பேர் கூட சொன்னாங்க இல்ல பிளஸ் டூ தேர்வுகள் வேணும், அதன் அடிப்படையில் தான் பல உயர்கல்வி நிறுவனங்கள் எப்படி சேர போறாங்கிற ஒரு ஒரு இது தெரியும் சொல்லி சொன்னாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா மார்க்ஸ் தான் முக்கியம், அந்த மார்க்ஸ் எப்படி அறிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து அதை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் எல்லாம் மக்களுடைய உடல்நிலை முக்கியம், மாணவரோட உடல்நிலை முக்கியம் நினைக்கிறது ஒரு சரியான பார்வை நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் தமிழகம் இன்னும் இரண்டாம் அலையில் தான் இருக்கிறது, இரண்டாம் அலையை தாண்டவில்லை. இந்தியா மொத்தமா பார்க்கும்போது கேசஸ் குறைஞ்சிருந்தாலும் தமிழ்நாடு வந்து அதிகமான கேசஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அதே நேரத்தில் மூன்றாவது அலை எப்பொழுது வேணாலும் வரலாம், அது வந்தால் குழந்தைகளையும் மாணவர்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரியான முடிவு. ஆனால் அதே நேரத்தில் நீட் இல்லாமல் செய்துவிட முடியுமா என்று கேட்டால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பொறுத்து நீட் இருக்கும்னு நான் பார்க்கிறேன். இதான் நிதர்சனம். அப்ப இது இல்லாம எப்படி செய்வாங்க? இங்க வந்து நுழைவுத்தேர்வு ரத்து பண்ணுங்கன்னு மோடி கடிதம் எழுதலாம், இது போனாச்சிலையும் செஞ்சோம், தீர்மானம் எட்டலாம் போனாச்சிலையும் செஞ்சோம், இதெல்லாம் நடக்கல அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன மாற்று திட்டங்கள் இருக்கு? இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க, அந்த குழு வந்து விரிவாக அது வந்து விரிவாக படிக்க போகுது, அது ஒருவேளை நாளைக்கு சட்ட போராட்டமாக மாறும்போது தேவைப்படலாம்ங்கிற பார்க்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீட் சட்டப்பூர்வமாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதுல இருந்து எப்படி இவர் வெளியே வரப்போகிறார்கள்? அது ஒருவேளை இல்லாம பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கலாம். சொல்றாங்க இல்லையா முதல் பாலே சிக்ஸர், அது உண்மையிலே பெரிய சிக்ஸரா இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். ஸோ நீட் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. கோவிட் பெருந்தொற்று இப்போ ஒருவேளை மூன்றாவது அலை வந்தால் அது மிகப்பெரிய சவாலாக மாறும். ஏன்னா இப்ப இரண்டாம் அலை நான் சொன்ன மாதிரி நல்லா கட்டுப்படுத்திட்டாங்க, ஆனா மூன்றாவது அலை வேறு விதமான சவால்களை கொடுக்கும். எந்த மாதிரினா இப்ப குழந்தைகளுக்கோ வந்து மாணவர்களுக்கோ இளைஞர்கள் வருது அப்படின்னா அப்ப அவர்களுக்கான தேவைகள் மாறும். நம்ம வந்து இவர்களுக்கும் தேவை அவர்களுக்கான தேவைகள் மாறும். அப்ப அந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல் மருத்துவ கட்டமைப்புகளை வலுவாக்குவது மிகப்பெரிய ஒரு தேவையாக மாறும். அப்ப அதை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. மூன்றாவது நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகம் வந்து சரி பண்ணணும் சரியாகணுங்கிறதுக்காக தளர்வுகள்லாம் அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிதி நிர்வாகத்தை சரி பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளும் இல்லைங்கிறத பாக்குறோம். டாஸ்மாக் நம்பிதான் தமிழக அரசாங்கம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும். ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்தாள் வந்து அது மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, 50% தான் போயிட்டு இருக்கு. அப்ப வருவாய் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இப்ப அதற்காகத்தான் வந்து இந்த குழுவில் அமைச்சிருக்காங்க, அந்த குழுவில் ஜெயரஞ்சன் போன்றவர்கள் எல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். அந்த குழு வேகமாக தங்கள் பணியை செய்து இந்த நிதியில் நாம் அடுத்த நிலை எட்டுவதற்கான பொருளாதார ரீதியாக நாம் அடுத்த நிலைகளை எட்டுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் பாக்குறேன். ஊழல் ஒழிப்பு மிக முக்கியமாக ஒன்றை பார்க்கிறேன். அதற்கேற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க நிறைய நல்ல ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கட்டும், நம்ம நேர்மையான அதிகாரிகளை போட்டு அந்த டைரக்ஷன் அங்க பயணிக்க போறோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அது எப்பொழுதுமே இருக்க வேண்டும், ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். மற்ற அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இப்பக்கி பெருசா தெரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாருமே வந்து கோவிட் கண்ட்ரோல தான் ரொம்ப கீனா இருக்கிறாங்க. அது வந்து அன்பில் மகேஷா இருக்கலாம், இல்ல வந்து கே நேருவா இருக்கலாம், எல்லாருமே அதுல தான் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க பாக்குறேன். போக போக அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனா, இப்ப சேகர் பாபு நீங்க வந்து அவர் இந்த அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு ஒரு உதவித்தொகை கொடுப்பதாக இருக்கட்டும், இல்ல 100 நாட்களுக்குள்ள அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர்கள் ஆகட்டும் போன்ற முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாராட்டுற அதே வேலையில
மற்ற அமைச்சர்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அவர்களால் எப்படி செய்யறாங்க, ஒவ்வொரு துறை ரீதியாக எப்படி செய்ய போகிறார்கள். இப்ப மாசுப்ரமணி நல்லா செஞ்சுட்டு இருக்காருங்கிற பாக்குறோம், தங்கம் தனரசு நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, பிடிஆர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சார் அப்படிங்கிற பாக்குறோம், எல்லாருமே ஒரு ஆரம்ப கட்டத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம அது சரியில்லை இது சரியில்லை விமர்சனத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களோட துறை ரீதியாக அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய செய்ய நாம் அது குறித்தெல்லாம் கருத்து சொல்லணும் நான் பார்க்கிறேன். 30 நாட்களாக அரசின் செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்க, 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் இந்த அரசுக்கு கொடுப்பீங்க? ஓவராலா உண்மையிலே நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் கவர்மெண்டா பாக்குறேன். ஒரு இந்த இந்த குறைவான நாட்கள்ல இந்த வந்த 30 நாட்கள்ல அந்த ஆபீசர்ஸ் நியமனங்களா இருக்கட்டும் பல விஷயங்களையும் ஒரு சரியான பாதையில பயணிக்க துவங்கி இருக்கிறாங்க. அங்கங்க சில ஊர் சில வந்துட்டு இருக்கு. இப்ப நான் முதல்ல பார்த்தோம் அந்த அம்மா உணவகம் பார்த்தோம், அப்புறம் அங்கங்க அந்த காவல்துறையினர் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்து அவர்கள் மேலும் வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப சின்ன விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது ஒரு தவறான வார்த்தை சொல்றாரு, அப்போ அது வந்து பெருசா பூதாகரமாக மாற்றப்படும் அப்படிங்கிறது இவர்கள் புரிந்து கொண்டு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து ஒன்றாக இயங்க வேண்டும் பார்க்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் முன்னாடி அவர் கேட்டுட்டே இருந்த ஸ்டாலினர்கள் பல நேரங்களில் கேட்டுட்டே இருந்தார், அது வந்து இந்த இவர்களே வந்து செய்திருக்கிறார்கள், எல்லோருடையும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். அவர் மேல வர விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கதில்ல அவர். நீங்க அது ஒவ்வொன்றுக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ ஒவ்வொரு விமர்சனம் வந்தாலும் டெய்லி என்ன எதிர்கட்சிகள் பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பொருந்துட்டு போறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட போக்கஸ் வேற, நான் மக்களுக்காக தொடர்ச்சியாக நல்லா செய்யணும் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படி பாக்குறேன். என்னுடைய மதிப்பெண்கள் 10க்கு 8 மதிப்பெண்கள் நான் கொடுப்பேன்.